டக்கருங்கிற படம் வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் ஈகோஸா, குஷி மாதிரி ஒரு ரெண்டு லவர்ஸ் நடுவில் வர பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. டக்கர் வந்து ஒரு ஒரு பயங்கர கோவக்காரனோட கதை, அதான் இந்த பையன். அவனுக்கு ஏன் கோவம்னா ரொம்ப சிம்பிளான கோவம், இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் இல்லை, எந்த காலகட்டத்திலையும் இளைஞர்களுக்கு வர ஒரு கோவம் தான், எனக்கு பணக்காரன் ஆகணும், ஆக முடியல, அதனால கோவம். யார் மேலே கோவம், எது மேலே கோவம், எப்படி காட்டுறது எதுன்னு தெரியாமல் எக்கச்சக்க கோவத்தோடு சுற்றுற ஒரு யங்ஸ்டர். அவன் வாழ்க்கையில் நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ், அதில் நடக்கிற ஓட்டம், அதில் நடக்கிற ஆப்போசிஷன், அது எப்படி அவன் மீண்டு வந்தான், அது எல்லாமே இந்த படத்தோட சென்டர். ஆனால் ஜென்ரலாக ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கும், பொண்ணை மீட் பண்ணுவான், காதலிப்பாங்க, அப்புறம் ஏதோ பிரச்சனை வரும், பொண்ணோட அண்ணன் வருவான், இல்லை வில்லன் வருவான், வில்லனை சண்டை போடுவான், பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் இதில் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுதுங்கிறது இந்த காரோட பிரயாணம் மாதிரி அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே சொல்லியிருக்காரு கார்த்திக். ஸோ இந்த கோவக்கார ஹீரோ இந்த கேரக்டரில், எனக்கு இது வரைக்கும் கோவக்கார கேரக்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கணும், நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு, சில இது பண்ணியிருக்கேன், சில இது பண்ணல. பண்ண ஃபிலிம்ஸில் கூட நிறைய இடத்துல கோவத்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் நிறைய சீன்ஸில் காட்டுவாங்க. அது ஷூட்டிங்க்கு போய் போக 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 நான் நடிக்கிற விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து அக்ரெஷனும் வயலன்ஸும் அன்பரும் குறைஞ்சிக்கிட்டே வரும், லவ் போர்ஷன்ஸ் ஏறிக்கிட்டே வரும். அது எனக்கும் என் டேரக்டர்ஸ்க்கும் நடுவில் பாஸ்ட்டில் நடந்திருக்கு. ஸோ நான் கார்த்தியும் கேட்டேன், இந்த படத்தில் அஞ்சு ஃபைட்னா அஞ்சு ஃபைட் இருக்குமா, இல்லை கடைசியில் ரெண்டு ஃபைட்டு மூணு பாட்டாக மாறிடுமானா, இல்லை இல்லை இது எழுதினதே ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஃபிலிம் தான், உங்களுக்கு இது வரைக்கும் எல்லோரும் சாஃப்டாக பார்த்துருக்காங்க, நீங்கள் ரக்கடாக ஒரு ரோல் பண்ணிங்கன்னா அது புதுசாக இருக்கும், நான் பண்ணுறதுக்கு ரெடி கார்த்தி, எனக்கு ஒரு நடிகனுக்கு எதுவுமே நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு சொல்கிற விஷயம் கிடையாது, ஏற்றுப்பாங்களான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு பத்து பேர் கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கே தோணும், அவங்க கிடக்குறாங்க சார், படத்தை நான் தான் எடுக்கிறேன், நான் அவங்கள காட்டுறேன், ஆடியன்ஸ் தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஒரு ஒரு ஃபுல் ஒரு பிலீஃபில் இறங்கினது தான் இந்த டக்கர் படத்தோட ஷூட்டிங் டேஸ். இது வரைக்கும் பண்ண படங்கள், லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸில் பண்ண படங்களில் நிறைய நாள் ஸ்டண்ட் கால் ஷீட்டு, ஃபைட்டர்ஸோட சுற்றணும், அந்த நிறைய ஃபைட்டு, அதுக்கான நிறைய மெனக்கெடல், உடம்பு ஏற்றணும், நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஃபைட்டுனால் நல்லா பண்ணாலே அடி விழும், நான் நிறையா சொதப்புவேன், ஸோ நிறைய அடி விழுந்துச்சு. ஸோ வீட்டிலேருந்து ஷூட்டிங் கிளம்பிச்சு, ஐயோ அம்மான்னு தான் கிளம்புவேன், திரும்ப வச்சு இன்னொரு ஐயோ இன்னொரு அம்மா சேர்ந்துக்கும். பட் அதை வந்து ரிசல்ட்டாக படத்தில் பார்க்குறச்சு எனக்கே என்னை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட், பரவாயில்லடா பையன் செம்மையாக பண்ணியிருக்கேன் ஆக்ஷன், நானே என்னை பாராட்டுற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த விஷுவல் பார்க்குறதுக்கு. டக்கருங்கிறது ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஃபில்முங்க, அந்த மாதிரி படத்துக்கு ஒரு மீடியா இன்ட்ராக்ஷன்லேயோ ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறச்சோ இன்டர்வியூஸ் கொடுக்குறச்சோ ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இவ்வளோ அவுட் அண்ட் அவுட் ஜனங்களை ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் அட்ராக்ட் பண்ணுற படம் பண்ணல, அது பண்ணுறச்சே அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு ஒரு நல்ல ஒரு சமையலில் வர கோர்வை மாதிரி, ஒரு ரெசிபியில் இவ்வளோ இஞ்சி இவ்வளோ பூண்டு இவ்வளோ மிளகான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 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 எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸை ஒப்பின ஒரு படம், அது பார்க்குறச்சே எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியறச்சே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த படத்து மேலே எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஜூன் 9th என்ன நடக்க போகுது சித்தார்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தார்த் காட்டில் மழை கன்ஃபார்மாக ஜூன் 9th சித்தார்த்துக்கு ஒரு ஹிட்டு காத்துட்ருக்குன்னு நான் சொல்லுவேன். அது எந்த அளவுக்கு ஹிட்டுனா அந்த டைரக்டருக்கு, அதுவும் இந்த பல்ஸுங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு நிறைய யூஸ் பண்ண டைரக்டர் சங்கர் சார் பற்றி தான். ஸோ அவரோட சீடரோட படத்தை பற்றியும் அதே தான் பேசுவாங்க. அந்த ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன இந்த காலகட்டத்தில் என்ன வேணுமோ அதை நல்லாவே நிறைஞ்சு அவங்களுக்கு கொடுத்து ஒரு வெற்றியை சாதிக்க போகிற டைரக்டராக நான் கார்த்திக் கிருஷ்ணை பார்க்குறேன். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் இவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹிட் கொடுக்க போகிறாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூஸ்வலாக நான் நிறைய புது இயக்குநர்களோடு ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது படம் எடுக்கிறவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் 25-30 படம் அந்த மாதிரி வேறு வேறு பாஷையில் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க யாரோடுமே எனக்கு ரெண்டாவது படம் கிடைக்கல, அதுக்கான காரணங்கள் வேறாக இருக்கலாம். இந்த வாட்டி அந்த மாதிரி சான்ஸ் எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கார்த்தியோட கண்டினியூஸாக நானே இன்னும் ரெண்டு படம் பண்ணலான்னு முடிவு எடுத்து மற்ற ஹீரோஸ்க்கு சாரி நாட் அவைலபிள்ங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்கேன். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஒரு கமர்ஷியல் இயக்குனராக கார்த்திக் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னோட ஜெர்னியில் வந்து என்னை வந்து எனக்கே புதுசாக காட்டின ஒரு டைரக்டர். ஸோ நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் சித்தார்த் தெரியக்கூடாது, குணசேகர் இந்த குன்ஸுங்கிற பையன் தான் தெரியணுங்கிற ஒரு முடிவோடு இறங்கிறச்சு நிறைய மெனக்கெடல், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாம் எல்லாமே பார்த்தா எப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆட்டு தாடி, இந்த சுருட்டு முடி, எதுலேயுமே பண்ணாத ஒரு லுக். ஏன்னா கார்த்தி வந்து அவரோட ஹீரோ வேறு எந்த ஹீரோட சாயலும் இல்லாமல், அவரோட ஹீரோவாக நடிக்கிற ஆர்டிஸ்டோட போன படத்தோட சாயல் இல்லாமல் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர்.
ஸோ அதுக்கான மெனக்கெடல் நடந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறப்போ நடிகர்கள் தேர்வு, எனக்கு வந்து யோகி பாபுவோட ஒரு ஒரு பெரிய படம் இது, யோகி பாபுக்கு டபுள் ரோல் இதில், எனக்கு பாபுவோட நடிப்பு ஜென்ரலாகவே பிடிக்கும் அண்ட் அவர் நல்ல ஃபார்மில் ஆடுறச்சு அவர் தொட்டுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இது டெஃபினட்டாக யோகி பாபுவோட காமெடி ட்ராக்லிஸ்டில் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹீரோயின் திவ்யான்ஷா கௌஷிக், நான் சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் தாங்க இந்த படத்தோட எக்ஸ் ஃபேக்டர். அந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் சமீப காலத்தில் சினிமாவில் பார்க்கல. ஒரு டீசர்லேயே ஒரு இங்கிலீஷ் டைலாகில் எல்லோரையும் கொஞ்சம் பரட்டி போட்டுருச்சு, உடல்நலம் வச்சுக்கணும் வச்சுக்கலாம், இந்த கல்யாணம் லவ் கியூலாம் பேச வேணாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறச்சு. அது யூடியூப்பில் போட்டுருச்சு, அதுக்கிட்ட நீங்கள் கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய டிபேட் நடந்துகிட்ருக்கு. பசங்க வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்களா, அவங்க எங்கே இருப்பாங்க, கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்புறீங்களாங்கிற மாதிரி பசங்க கமெண்ட் போட. சில பொண்ணுங்க வந்து என்ன இருக்கா, ஒரு பொண்ணு உரிமையாக தன்னோட ஃப்ரீடமோடு பேசுகிறா, இந்த ஜென்ரேஷனில் அவளுக்கு பேசுறது கூட உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ண, இன்னொரு பொண்ணு ஏன் பொண்ணுங்களை இப்படி காட்டுறீங்க, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு ஒரு பொண்ணு தன்னோட நல்லத்தனத்தை வெளியில் காட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு டைலாகில் இந்த லக்கிங்கிற பொண்ணு வந்து ஒரு ஒரு விவாதத்தை கிளப்பிடுச்சு டீசரில். ஸோ அப்படி இருக்கிறச்சு அந்த மாதிரி ஒரு பொண்ணு படத்தில் இந்த ஹீரோவோட மீட் பண்ணுறச்சு, அவங்க நடுவில் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதெல்லாம் எதனால ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த முடிவு என்ன எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து இருந்தாங்களா இல்லை புட்டுக்குச்சா, இது எல்லாத்துக்கான ஒரு ஒரு ஜேர்னி வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அந்த ஹீரோயின் கேரக்டரைசேஷனுக்கு தனியப்பட்ட முறையில் ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் அபிமன்யு சிங் நடிச்சிருக்காரு, ரொம்ப சீனியர் வில்லன், அவர் டெரர் வில்லன். ஆனால் அவரு அவர்கிட்ட ஒரு பிளாக் காமெடி மாதிரி ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு அவர் கார்த்தியோட டைரெக்ஷனில், அது ரொம்ப புதுமையாக எனக்கு தோணிச்சு. மற்ற நடிகர்கள் முனிஷ்காந்தாக இருக்கட்டும், ஆர்ஜே விக்னேஷாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரெண்டு பேரோடையும் இவ்வளோ எக்ஸ்டென்சிவ் காம்பினேஷன் ஃபஸ்ட் டைமில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றி பேசியே ஆகணும், எந்தக்கண்டே இது என்னென்னா இது ஒரு 90s டெம்ப்ளேட் கமர்ஷியல் ஃபிலிமில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் அதோட டேக்கிங் மேக்கிங்கில் வந்து இந்த ஜெனரேஷனோட எடிட்டிங் பேட்டர்ன், சவுண்ட் டிசைன், அப்புறம் விஜுவல் கிரேடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஓபி வாஞ்சிநாதன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நிவாஸ் கே பிரசன்னாக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பெரிய படம் அவரோட கரியரில், அண்ட் இந்த படத்தை பெரிய படம் ஆக்கிறதுல நிவாஸ் கே பிரசன்னாக்கு ஒரு மிகப்பெரிய கை இருக்குது. ஏன்னா நிவாஸ் பிரசன்னா மெலடி கிங், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட எல்லா படத்தோட மெலடிஸும். ஸ்பெஷலி நான் தெகடிலாம் வந்து அந்த ஒரு படத்தை வந்து மெலாடிக்காகவே அவர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க நிராங்கிற சாங், அவ்வளோ பெரிய ஹிட் சாங் அது. அந்த சாங் படத்தில் வர இடம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப புதுமையாக எனக்கு தோணிச்சு. அண்ட் அந்த சாங் வந்து என்னோட கரியர்லேயே நான் எனக்கு நிறைய ஹிட் சாங்ஸ் வந்திருக்கேன் என் கரியரில் படங்களில், அந்த வரிசையில் நிரா இஸ் அ ரியலி ரியலி ஸ்பெஷல் சாங் நிவாஸ். ஸோ அவர் கொடுத்த ஆல்பம் அப்புறம் ரெயின்போ திரல்ங்கிற பாட்டு சிம்பு பாடியிருக்காரு, அண்ட் அந்த பாட்டோட விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஓவரால் ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒரு மூடு கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து ஒரு நான் ஸ்டாப் என்டர்டெய்னர் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதில் வந்து மியூசிக் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் நிவாஸ் பிரசன்னோட ஒர்க்கு பற்றி, அவர் போட்ட இன்புட், கார்த்திக்கும் அவருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பற்றி நம்ம நிறைய பேசுவோம்னு நான் நம்புகிறேன். டக்கருங்கிற படம் வந்து ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்னு ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு வழி இதுதான், உங்களோட மீடியா த்ரூவாக தான். இப்போ ஆடியன்ஸுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, ஒரு படம் ஒரு வாரத்தில் அப்படிலாம் கிடையாது, எல்லா திசையிலிருந்தும் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஃபோன்லேயே பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், படுத்துக்கிட்டு பார்க்கலாம், ஆட்டோவில் பார்க்கலாங்கிற மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு க்ரௌடடான டைமில் என் இது பாருங்கள், ஹலோ ஹலோ பாஸ் பாஸ் என் படம் என் படம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களோட அட்டென்ஷனை வாங்குறது, அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஏன் என் படத்தை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன், எப்போ வருது, எந்த தேட்டரில் வருது, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியாவது ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்க்கறதுங்கிறது இப்போ சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பாயிடுச்சு. ஸோ June 9th டக்கர் ரிலீஸ் ஆகுது, கார்த்திக் ஜி கிரிஷோட இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஃபிலிம், பேஷன் ஸ்டுடியோ சுதன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது தியேட்டர்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கோவிட் டைமில் தியேட்டர் இருக்குமா, இனிமேல் தியேட்டர்லாம் அவெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, அந்த கூட்டத்தோடு போய் கைத்தட்டி பார்க்கறதுலாம் முடிஞ்சிச்சுன்னா டிபேட்லாம் நடந்துச்சு. அப்போ நிறைய ஹீரோஸ் நாங்கள் பப்ளிக்காகவும் சொல்லியிருக்கோம், நாங்கள் இன்றைக்கி இருக்கிறது தியேட்டர்ஸ்னால தான், நாங்கள் இருக்கிற வரைக்கும் தியேட்டர்ஸ் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை செலுத்தியிருந்தோம். ஸோ டெஃபினட்டாக தியேட்டரோட மேஜிக் இன்னும் நிறைய வருஷம் தாங்கும், அண்ட் அந்த ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட படம் இந்த டக்கர்.
ஸோ இந்த டக்கரை வந்து நீங்கள் இதை ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னா அதுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது பியூர் அண்ட் பியூர் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயுமே நிற்காமல் வேகமோடு ஓடுற ஒரு படம் இந்த டக்கர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஜூன் 9th டிக்கெட் எடுத்து தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த காரணங்களுக்கு உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. இது ஒரு டெரிஃபிக் என்டர்டெய்னர் அண்ட் இட்ஸ் அ ஃபன் சம்மர் ஃபிலிம். அண்ட் தமிழ் சினிமாவுக்கு இந்த சம்மரில் வர ஃபிலிம்ஸில் இந்த படம் தனி இடத்தை பிடிக்கும். அண்ட் அதை பற்றி நம்ம ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக பேசுவோம் நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் கார்த்திக் நான் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் அதை பற்றின டிஸ்கஷன்ஸும் வேலைகளும் கண்டினியூ ஆகும். ஸோ இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். நான் August 29th வந்தால் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 20 வருஷத்தில் நான் நிறைய கற்றுட்ருக்கேன் அண்ட் அடுத்த 20 வருஷத்துக்காக நிறைய ஆயுதங்களும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு லைன் அப் எனக்கு மாட்டிருக்கு. அது மாட்டிருக்குன்னு சொல்கிறத விட எல்லாமே டைம் ஆகும் நம்ம ரெடி பண்ணி சேர்த்து கொண்டு வரதுக்கு. நடுவில் 2 வருஷம் எல்லாருமே நொண்டிட்டோம். ஸோ அதுலேருந்து திரும்ப வந்து எல்லா சரக்கையும் சேர்த்து வச்சுக்கிட்டு திரும்ப வரைச்சு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு லைன் அப் இருக்குது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். கரெக்டான ஃபில்ம் மேக்கர்ஸ், கரெக்டான ஸ்கிரிப்ட்ஸ், கரெக்டான டைம். ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி எனக்கும் என்னோடய ஆடியன்ஸ்க்கும் நடுவில் ஒரு தூரம் பிகாஸ் ஆஃப் இந்த டைமில் கோவிட்க்கு அப்புறம் திரும்ப கரெக்டான டைமுக்கு ஒரு படத்தை போய் தியேட்டரில் சேர்க்கணுங்கிற அக்கறை. ஸோ இப்போ எல்லா ப்ரொடியூசர்ஸோடையும் ஐ எம் ஒர்க்கிங் வெரி க்ளோஸ்லி. ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த டக்கர். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். June 9th எனக்கு ஒரு ஹிட் காத்துட்ருக்கு. அது எவ்வளோ பெரிய ஹிட்டுங்கிறது நான் எவ்வளோ பேருக்கு இந்த இன்ட்ராக்ஷன்ஸில் மீடியாவில் எவ்வளோ ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இந்த படத்தை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் வருது, இதை போய் கண்டிப்பாக பார்க்கணும்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, இந்த படத்தோட பாடல்கள் இருக்குது, இந்த படத்தோட பப்ளிசிட்டி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல க்ரேஸ் இருக்கிற சப்ஜெக்ட். உங்கள் எல்லாரோட ஹெல்ப்போடையும் சப்போர்ட்டோடையும் கண்டிப்பாக டக்கர் போய் டக்கரான ஒரு ரிசல்ட்டை சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் இவ்வளோ நாள் கேப்பு, டெஃபினட்டாக இதுக்கப்புறம் அடுத்ததுக்கு இவ்வளோ கேப் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் இப்போ தான் பிஃபோர் நான் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பர்சனலாக ரொம்ப பாசிட்டிவாக நிறைய சப்போர்ட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட சப்போர்ட் எல்லாமே அது வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லை நல்ல வேலை அது இருக்குதுன்னு அதுக்காக ஒரு நன்றி கடன் படணும், அதுவும் சேர்த்து தான். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் இன்னும் எதிர்பார்ப்புகளை வச்சுக்கோங்க, பிகாஸ் ஒரு நடிகனுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கோ அவ்வளோதான் வேலைக்கு போகிறதுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே. அண்ட் டக்கர் படத்துக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். June 9th தியேட்டரில் சந்திப்போம். Thank you.